தமிழ் tshirts.in எங்ககிட்ட வேர்ல்ட் வைட் ஹோம் டெலிவரியும் இருக்கு. ஏற்கனவே அவங்களை பிடிச்சி வச்சிருந்தாங்க நல்லாவே தெரியும். பிடிச்சிட்டு உடனே தண்டனை கொடுக்கவே இல்லை. ஏதாவது இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட்லேயே வெட்டிடுவாங்க. குற்றவாளி இல்லைன்னா சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் குற்றவாளி. ஆனால் ஏன் அதனால் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியல? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவ்வளோதான். அண்ணா இருக்கிறது கொஞ்சம் வெக்கப்படுறேன் சத்தியமாக, தலைகுனிவான ஒரு விஷயம். அதே இதை ஒரு சிஎம் பொண்ணாக இருந்தால் என்ன நடந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் சொல்லுங்கள். ஜனநாயகத்தில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே தப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே மோஸ்ட்லி பணம்லாம் கொடுத்து தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி ஒரு விஷயம் வந்து இப்படி டப்புன்னு முடிஞ்சது அப்படின்னா, அது மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் மறுபடியும் கிளற வேண்டியதுதான். ஏற்கனவே அவங்களை பிடிச்சி வச்சுருந்தாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிடிச்சிட்டு உடனே தண்டனை கொடுக்கவே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம், உடனே யாருக்குமே தண்டனை. கொஞ்ச நாள் ஜெயிலில் தான் வச்சுருந்தாங்க. போய் அவங்க என்ன அங்கே என்ன நடக்குது எப்படி இருக்குன்னு யாருக்குமே எதுவுமே சொல்லவும் இல்லை. அதனால் கொஞ்ச நாள் அந்த கேஸ் அப்படியே இதுவானதுக்கப்புறம் வேறு வேறு கேஸாக வந்துன்னு அந்த கேஸ் முக்கால்வாசி நிறைய பேர் மறந்துட்டுருப்பாங்க. இப்போ திடீர்னு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் கூட சொன்ன மாதிரி தான், ரெண்டு நாள் முன்னாடி தள்ளுபலி பண்ணிட்டாங்கன்னீங்க. அது எப்படின்னா ஒன்றே காசு கொடுத்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அது நடக்க முன்னாடியே அது காசு கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து யார் இப்போ இந்த இன்ஃபர்மேட்டர் சுஜித் மேத்தர் வந்ததுனால அது ஒரு இதுவாக வச்சு இதை இப்படி பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா வேறு யாரும் எல்லோரும் மறந்துட்டுருப்பாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, அதனால கூட தள்ளுபலி பண்ணியிருக்கலாம். குற்றவாளி இல்லைன்னா சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் குற்றவாளி. ஆனால் ஏன் அதனால் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியல? ஆனால் எதனால இருந்தால் எனக்கு ஒன்று இன்ன வரைக்கும் அது குழப்பமாக தான் இருக்குது. ஏன் ஒன்று அவங்க நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணல? ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருப்பாங்க? யாராக இருப்பாங்க? எல்லாம் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டு அரசுக்கு பார்த்தீங்க, வேறு மக்கள்லாம் வந்து தப்புமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து கேட்க தான் முடியுமே தவிர அவங்க வந்து இதை மாற்றி திருத்த முடியாது. ஏன்னா அவங்களால கேட்க தான் முடியும். இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் இருக்கவங்க அவங்களால தான் கேட்க முடியும். அவங்க கேட்கலாம் நம்ம இப்படி தான் பண்ணிட்டு இருக்கணும், வேறு வழியே இல்லை. அப்போ இவ்வளோ தப்பு நடந்து இவ்வளோ பெரிய சீரியஸான தப்பு நடந்தும் அவங்க ஈஸியாக வந்துடுறாங்க வெளியில் அப்படின்றச்ச வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இப்போலாம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கன்னா கண்டி எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். ஏதாவது இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட்லேயே வெட்டிடுவாங்க. இன்னைக்கு கேட்குற நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி பொலிட்டிஷியன்ஸ் இருக்க வந்து வியாபாரமாக மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர இங்கே யாரும் இதாக பார்க்கல. என்றைக்குமே அந்த கடுமையான சட்டங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்தியா வந்து வளரும் அப்படின்ற ஒரு எனக்கு இது தோணுது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லப்பட்டுச்சு, ஓகேவா? இப்போ வந்து ஆதாரம் இல்லை அப்படின்ற மாரி கோர்ட்டு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன் எப்படின்னா, அந்த பொண்ணு இப்போ அந்த ஒரு பொண்ணு நீங்கள் இப்போ சொன்னீங்களே 138 சொன்னீங்களே, அந்த பொண்ணு ஒரு பொண்ணு சொன்னனால தான் இவ்வளோவும் தெரியும். இப்போ அந்த பொண்ணே சொல்லாமல் போயிருந்தால் ஒன்று போயிட்டு தானே இருக்கும். நீங்கள் அதை தான் சொன்னல, இப்போ அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், வியாபாரமாக தான் பார்த்தீங்க அப்படின்ட்டு. அதுதான் இந்த விஷயத்தில் வியாபாரம் மட்டும்தான் நடக்குது இந்த இந்தியாவில் மட்டும்தான். நம்ம கல்வியிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவ்வளோதான். நாம் அண்ணா இருக்கிறத கொஞ்சம் வெக்கப்படுறேன் சத்தியமாக, தலைகுனிவான ஒரு விஷயம். ஓகே. ஸோ இப்போ இதே போல் இந்த கேஸை வந்து ஒரு ரொம்பவே பெரிய பிரச்சனையாக வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து இதை பார்த்து அடுத்தது நடக்குமா இல்லை தடுப்பாங்களா? வாய்ப்பு இல்லைங்க, நான் சொல்லணும்னா அப்படியே தான். அதே இதை ஒரு சிஎம் பொண்ணாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை மட்டும் சொல்லுங்கள். நான் எல்லாருக்கும் வியூஸ்க்காக கேட்குறேன், சிஎம் பொண்ணு இருந்தால் என்ன நடந்திருக்கும், ஓகேங்களா? அதுதான் இப்போது நீங்கள் நடக்கும். ஏன்னா பெரிய ஆளாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோதுக்கு நடந்திருக்கு. பொண்ணுங்க ஃபஸ்ட் பயப்படாமல் இருந்தால் அப்போ போல்ட்டாக இருந்து என்னடான்னு பேசிட்டு அங்கேயே சிறப்புகள் தைச்சா வேலையை முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து எதனா யாராவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதுக்கு எப்படி தடுக்கலாம், என்ன ஒரு ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்? பொண்ணு எடுக்கணுன்றீங்களா பையன் எடுக்கணுன்றீங்களா? ஒரு பப்ளிக்கில் நடக்குது, என்னெல்லாம் பண்ணணும் பப்ளிக் சேர்ந்து? பப்ளிக் ஃபஸ்ட்டு வரமாட்டாங்க, உங்களுக்கும் பயம் எங்களுக்கும் பயம். ஏன்னா அவங்க என்ன சொல்லிவிடுவாங்களோ இவங்களும் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்காக ஒரு இதுனா எல்லோரும் போகணும், அதுதான் விஷயமே இருக்கணுமே தவிர நம்ம ஓ அவன் இது சொல்லுவான் இது சொல்லுவா வந்துட்டுருக்குமே தவிர நம்மளுக்காக வாழ்றதில்லையா? பயந்துட்டா என்னாலும் அவன் கிட்ட வந்துட்டானே அடிச்சிடணும், ஸ்லாப் பண்ணிடணும், யோசிக்கவே கூடாது என்றைக்குமே. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தான் நல்லதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த இஷ்யூ வந்து மறுபடியும் நடக்காமல் இருக்கணும்னா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சாகணும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தான் ஒரு பயம் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு பாதுகாப்பு தான் காவல்துறை இருக்குது. அவங்களே வந்து இப்போ கோர்ட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுமாரி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுமாரி வந்து கொடுக்கறதுனால வந்து இதுக்கப்புறம் நீடிக்குமா எப்படி நினைக்கிறீங்க? ஸோ தப்பு வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டாங்கன்னா மறுபடியும் நீடிக்க தான் செய்யும். ஏன்னா இளைஞர் மத்தியில் இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ஸோ தண்டனை கிடைக்காது அப்படின்னா எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ தண்டனைன்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு இஷ்யூ ஆகும். ஜனநாயகத்தில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே தப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே மோஸ்ட்லி பணம்லாம் கொடுத்து தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ட்ரூவாக பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். என்னோடய ஒப்பீனியன் அதான்.
நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த ஊழல் அந்த பணம் வாங்கிட்டு குற்றவாளியெல்லாம் இது பண்ணிடுறாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அந்த போலீஸ்க்கும் கோர்ட்டுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருமே ஜென்யூனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நியாயப்படி நடந்துக்கிட்டால் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா பீப்புள் வந்து எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இப்போ எல்லாருமே ஒழுங்காக நடந்துக்கிருக்காங்க, ஸோ நம்மளும் நியாயப்படி நடந்துருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ எல்லாருமே இப்போ தப்பு பண்ணுறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாட்டுறாங்க, பிடிக்கிறாங்க, 200 ரூபா 1000 ரூபா ஃபைன் கட்டுற இடத்துல 200 ரூபா கட்டிட்டு போகிறான். அதே தான் எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அதை திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், லைஃப் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அது காவல்துறை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது, இப்போ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கோர்ட்டு வந்து அதை எதுவுமே ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி இருக்கும்? சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னா கோர்ட் தள்ளுபடி பண்ண தான் செய்யும், சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படுவாங்க. இங்கே டவுன் த லைனில் வந்து அவங்க எந்த மாதிரியான ஆதாரம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தது அப்படிங்கிறதுலாம் தெரியல இல்லையா. ஆனால் வீடியோலாம் லீக் ஆயிருந்துச்சு, அவங்க இருக்கிறது வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு வீடியோவில். ஸோ இவ்வளோ ஆதாரம் இருந்தபோது ஆதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன விஷயமா இருக்கும் எனக்கு இது, நம்ம இதை தான் கெஸ் பண்ண முடியும். நம்ம என்ன ஏதோ ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எந்த வகையான சக்திங்கிறது நமக்கு தெரியல. ஃபர்தராக அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அது எல்லாருமா சேர்ந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு இது மறுபடியும் ஒரு இது மாதிரி வந்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேஸை ஒரு ஒரு கே பெரிய கேஸை வந்து இதுமாதிரி தள்ளுபடி பண்ணிடுறாங்களே, அப்புறம்னா ஒரு பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் இதுமாதிரி நடந்துச்சுன்னா இந்தமாரி தான் நடக்குமா, தள்ளுபடி பண்ணுறோம்? இப்போ ஏதோ விஷயம் நடந்திருக்குங்கிறது இருக்குது இல்லையா, அப்போ அது என்னென்னு அதை விசாரணை பண்ணணும் இல்லையா, விசாரணை பண்ணணும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், கவர்மெண்ட் தான் எடுக்கணும். இது இவ்வளோ பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி ஒரு விஷயம் வந்து இப்படி டப்புன்னு முடிஞ்சுது அப்படின்னா அது மீடியாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் மறுபடியும் இதை மறுபடியும் கிளற வேண்டியதுதான், எடுத்து பண்ணணும்.